அன்பானவர்களே, இந்த நாளிலே பகிர்ந்தளிக்கிற இயேசு என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டி ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். பகிர்ந்தளிக்கும் இயேசு. இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக காரியங்களை ஷேர் பண்ணி தருகிறார், பகிர்ந்து தருகிறார், பகிர்ந்து தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய ஒரு அடிப்படை காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 20 வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இங்க ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, உன்னுடைய இருதயத்தை எனக்கு ஷேர் பண்ணு, உன்னுடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடு. நான் உன் இதய கதவை என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் கதவை திறந்தால், அதாவது என் இருதயத்தை இயேசுவுக்கு நான் பகிர்ந்தளிக்கிறேன் என்று சொல்லி என் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் அவர் உள்ளே வருவாராம், ரெண்டு பேரும் சேர்ந்து போஜனம் பண்ணுவோம், அதாவது ஐக்கியம், ஃபெல்லோஷிப், அதுதான் சொல்லுது. அப்போ அந்த ஃபெல்லோஷிப்புக்காக கர்த்தர் வந்து நம்ம இருதயத்தின் கதவை தட்டும்போது நம்ம இருதயத்தை திறந்து நம்ம இருதயத்தை அவருக்கு பகிர்ந்தளிக்கிறோம். வாங்க ஆண்டவரே, நீங்க என் உள்ளத்தில் வந்து தங்கியிருங்க, என் இதய சிங்காசனத்தில் நீங்கள் உட்காருங்க. அது வரைக்கும் அது சுயம் நிறைந்த ஒரு இருதயம்தான், நான் என்கிற வாழ்க்கை. ஆனால் இப்போ அந்த நான் என்கிற வாழ்க்கையை யாருக்கு கொடுக்குறோம், இயேசுக்கு கொடுக்குறோம். அப்போ நம்ம ஒரு சின்ன உள்ளத்தை இயேசுவுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம். அல்லேலூயா. அதனால அவர் அவருடையவைகளை எல்லாம் நமக்கு என்ன பண்ணி தர்றாரு, பகிர்ந்து தருகிறார். அந்த சில வசனங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ நம்முடைய இருதயம் இது எப்படிப்பட்ட இருதயம்னு நமக்கே தெரியும். இயேசு வந்து கதவை தட்டின நாள், நம்ம திறந்த நாள் நமக்கு தெரியும். அன்னைக்கு இது எவ்வளோ பாவம் நிறைந்த ஒரு இருதயமாக இருந்துச்சு, கவலைகள், பாரம், துக்கம், தோல்விகள் என்று பாரம் நிறைந்த ஒரு இருதயமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட யாருமே விரும்பாத நிலையில் இருந்த இருதயத்தின் கதவைத்தான் இயேசு கிறிஸ்து தட்டினார். ஆனால் நம்ம அந்த இருதயத்தை ஒரு பெரிய மேன்மையை அவருக்கு கொடுத்துட்டோன்னு சொல்ல முடியாது. நம்மளை கொண்டே வாழ்க்கையை நடத்த முடியாமல் திணறிக்கொண்டிருந்த காலத்திலே ஆண்டவருக்கு அந்த உள்ளத்தை கொடுத்தோம். அவர் தான் உள்ள வந்து சுத்திகரித்தார். அவருடைய இரத்தத்தினால என்ன பண்ணார், சுத்திகரித்து பாவமெல்லாம் மாற்றி அந்த இருதயத்துக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் இப்படிப்பட்ட ஒரு டர்ட்டி ஹார்ட், ஒரு ஒரு கெட்ட இருதயத்தை ஆனால் ஆண்டவருக்கு இன்னும் ஒரு நாள் ஷேர் பண்ணோம், பகிர்ந்து கொடுத்தோம். அந்த ஒரு ஒரு இதை அவர் நினச்சி அவருடையது எல்லாவற்றையும் நமக்கு ஷேர் பண்ணி தருகிறார். அதில் முதலாவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து, இந்த வார்த்தையை கவனிங்க, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன். அல்லேலூயா. இப்போ நம்ம வந்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து அவர் தம்மை தாமே நமக்கு என்ன செய்தாராம், கொடுத்தாராம், தம்மையே கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தம்மையே எனக்கு பகிர்ந்தளித்த இயேசு, பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிற இயேசு, அவர் தம்மையே கொடுக்கிறார். அப்போ அதாவது ஒரு சின்ன காரியத்தை கொடுத்து ஒரு பெரிய காரியத்தை வாங்குற மாதிரி இது. நம்ம இருதயத்தை கொடுத்தோன்னா நம்ம இருதயம் ஒன்றும் சரியில்லாத இருதயம், அதை கொடுத்தா அவர் அவரையே நமக்கு என்ன செய்கிறாராம், பகிர்ந்து தருகிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு அப்பமாக தம்மையே நமக்கு தருகிறார். அப்படி ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து தருகிறார், தம்மையே தருகிறார். அப்போ அவர் நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய வேதனை, துக்கம் சூழ்ந்த சமயங்களில் இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் தம்மையே நமக்கு தந்திருக்கிறார். அவரை நம்ம அனுபவிக்கலாம், அவருடையதெல்லாம் அவர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி நம்ம அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட தம்மையே தந்தருளின ஒரு தேவன். அல்லேலூயா. 2 ரோமர் 6:8 ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, கிறிஸ்துவுடன் கூட நாம் மரித்தால் அவருடன் கூட பிழைத்திருக்கிறோம்.
அப்ப கிறிஸ்துவுடன் மரிக்க நம்ம அவரோடு நாம ஐக்கியப்படுறோம் அல்லது அவருடைய மரணத்துல நாம பங்கு பெறுகிறோம் அந்த மரணத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோம் அப்படி செய்தா அவர் தம்முடைய வாழ்வை நமக்கு பகிர்ந்து தருகிறார் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் இது ஞான ஸ்நானத்தை காட்டுகிறது கிறிஸ்துவுடன் கூட மரிப்பது என்பது ஞான ஸ்நானம் இயேசுவோடு உடன்படிக்கை செய்து இயேசுவோடு நாம் மரித்தேன் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லுவது தான் ஞான ஸ்நானம் அடுத்தது இயேசுவோடு கூட நான் உயிரோடு எழும்பினேன் இல்லையா நீங்க ஞான ஸ்நானம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்களோ உங்களுடைய ஒரு அறிக்கையும் உங்களுடைய ஒரு அனுபவமும் என்னன்னா நீங்க இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டதோடு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் தனித்தனி வசனங்கள் இருக்கிறது நமக்கு டைம் இல்லை அப்போ அந்த ஞானஸ்நானம் என்பதே இயேசுவோடு மரிப்பது இயேசுவோடு உயிர்ப்பது இயேசுவோடு அடக்கம் பண்ணப்படுவது இயேசுவோடு உயிரோடு எழும்புவது இதுதான் ஞானஸ்நானம் அப்போ இயேசுடைய கஷ்டமான பாகத்திலே மரணம் அதுவும் நமக்கு ஷேர் ஆகுது அதே வேளையில் அது ஷேர் ஆகிறதுனால அவருடைய உயிர்த்தெழுதல் ஜீவன் அவரோடு பிழைத்திருக்கிற அனுபவம் அதுவும் நமக்கு ஷேர் ஆகுது அல்லேலூயா அப்போ ஆண்டவர் இயேசுவோடு நாம் மரிக்கவும் ஆயத்தோம் அவர் நிமித்தம் வரக்கூடிய கஷ்டங்களை நான் அனுபவிக்க ஆயத்தோம் என்று சொல்லிதான் ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக அந்த ஞானஸ்நானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் இயேசுவோடு கையை பிடித்திருக்கோம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் உம்மோடு தான் ஆனால் கண்டிப்பாக வீழ்ச்சி கிடையாது இயேசுவின் கைப்பிடித்தவர்களுக்கு என்னதான் உண்டு வாழ்வு தான் உண்டு அல்லேலூயா ஆனால் நம்ம ஒப்பந்தம் எப்படி நிமித்தம் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் அனுபவிப்பேன் கிறிஸ்தவனா இருக்கிற நிமித்தம் துன்பப்பட வேண்டிய வந்தால் நான் சந்தோஷமா துன்பப்படுவேன் நான் சுவிசேஷத்து நிமித்தம் தேவராஜ்யத்து நிமித்தம் நீதி நிமித்தம் எல்லா காரியத்து நிமித்தம் என்ன துன்பம் அனுபவிக்கணுமோ ரெடி என்று அவருடைய மரணத்தோடும் நம்மளை இணைச்சு தான் அந்த ஞான ஸ்நானத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் அதனால அவர் நீ மறித்து போறதுக்கு இல்ல என்னோட இணைஞ்சது என் மரணத்துல நீ இணைக்கப்பட்டீன்னா என் உயிர்த்தெழுதலிலும் உன்னை நான் இணைத்திருக்கிறேன் அல்லேலூயா சோ அந்த அனுபவத்துல இந்த வசனம் சொல்லுது அவரோட கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் சோ ஆண்டவரிடத்திலே அவருடைய நம்ம இருதயத்தை ஷேர் பண்ணோம்னு சொன்னேன் அடுத்தது அவருடைய அந்த மரணம் சம்பந்தப்பட்ட எல்லா அதாவது கிறிஸ்துவ நிமித்தம் வரும் அத்தனை உபத்திரவங்கள் தீமைகள் சங்கடங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அது சொல்லியிருக்கு அதை நம்ம ஷேர் பண்ண ஆயத்தமா அவர் கையை பிடிச்சோம் ஞான ஸ்நானம் எடுத்தோம்னா அவர் சொல்றாரு என் மகளே மகனே நீ என்னுடன் கூட பிழைத்திருப்பாய் ஏன்னா நான் மரிச்சு அங்கே இருக்கல நான் மூணாம் நாள் என்ன செஞ்சிட்டேன் உயிரோடு எழும்பிட்டேன் அதே மாதிரி நீ என்னுடைய மரணத்தின் சாயல்ல உன்னை இணைத்து கொண்டு அதை நீ ஷேர் பண்ணீன்னா நான் என்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுடைய ஜீவன் இதெல்லாம் உன்னோட ஷேர் பண்றேன் அல்லேலூயா ஸோ அந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அவை இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம் முதல்ல நாம் பார்த்தது ரெண்டாவது அவருடைய ஜீவன் பிழைப்புன்னு சொல்லுது ஜீவன் அவருடைய ஜீவனை நாம் என்ன செய்திருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் சில வேளை இயேசுடைய அந்த மரணத்தின் சாயல் அது நம்ம வாழ்க்கையில் சில சமயங்களில் வரும் வரும்போது ஆயத்தமாக அதை விட்டு ஓடக்கூடாது நம்ம தைரியமாக அதை அனுபவிக்கணும் ஆனால் அது கொஞ்சம்தான் அது ஒரு நிழல் போல அது அப்படி தாண்டி போகும் அடுத்தது ஜீவன் அல்லேலூயா கிறிஸ்துவின் மரணம் அது மூன்று நாட்கள் தான் அந்த மரணம் அதில் நிலைச்சு நின்னுது அது மூன்றாம் நாள் இயேசு என்ன பண்ணாரு உயிரோடு எழும்பினார் பாடுகள் வரும் ஆனால் பாடுகளுக்கு முடிவு உண்டு சோதனைகள் வரும் சோதனைகளுக்கு முடிவுண்டு அந்த முடிவு வரும்போது அடுத்த ஒரு ஜெயம் வரும் ஒரு ஜீவன் உண்டாகும் அல்லேலூயா ஸோ நம்ம அந்த மரணத்தின் சாயலோடு நம்ம இணைக்கப்படும் பொழுது கர்த்தர் உடனே உயிர்த்தெழுதலின் சாயலோடும் சேர்த்து என்ன பண்ணி விடுறாரு இணைச்சி விடுறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் பாடுகள் வரலாம் உலகத்தானுக்கு பாடு வரும்பொழுது அவனுக்கு நம்பிக்கை இல்லை அவனுக்கு ஆறுதலுக்கு இயேசுவை பற்றி அவனுக்கு தெரியாது ஆறுதலும் கிடையாது இனி இந்த பாடுனால அடுத்தது ஒரு நன்மை வரும் என்கிற நம்பிக்கையும் கிடையாது அந்த பரிதாபம் ஆனால் நமக்கு ஒருவேளை அதே ஒரு பாடு வந்தால் கூட நமக்கு அந்த பாடுகளின் நடுவில் ஒரு ஆறுதலும் இருக்கிறது அந்த பாடுகளை தாண்டும் பொழுது அந்த பாடுனால உண்டான ஒரு பிழைப்பு ஜீவன் ஒரு மேன்மை இருக்கிறது அல்லேலூயா ஸோ அப்படி ஆண்டவரோடு நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம பெரிய பாக்கியசாலிகள் சின்ன காரியத்தை அவரோட ஷேர் பண்ணுறோம் ஆனால் அவருடைய பெரிய காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம் ஷேர் பண்ண அவர் தாரார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் மூன்றாவதாக அவர் பகிர்ந்தளிக்கிற இன்னொரு காரியம் யாராவது வாசியுங்கள் கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் மூன்றும் நான்கும் ஆகிய வசனங்கள் ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள்
உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். இங்கேயும் ஞானஸ்நானத்தை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. ஞானஸ்நானத்திலே நீங்கள் மரித்தீர்கள் இல்லையா? மற்றபடி நீங்கள் மறுத்தீர்கள் சொல்லிட்டு செத்து போனவங்களுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை, நீங்கள் மறுத்தீர்கள்னா யாரை பார்த்தான் சொல்கிறாரு? நம்மளை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணீங்க? மறுத்தீர்கள். அப்பொழுது நடந்தது என்ன? உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்போ ஞானஸ்நான ஒப்பந்தம் பண்ணணுமோ அப்போ நம்முடைய லைஃப், நம்முடைய ஜீவன் சொன்னால் முழு ஜீவன், நமக்கு இம்மைக்கு ஒரு ஜீவன் இருக்கு, நீ நித்திய ஜீவன் தராரு, எல்லாம் சேர்த்து உள்ள அந்த ஜீவனை அப்படியே தேவனுக்குள் மறைச்சு வச்சுட்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஆண்டவருக்குள்ள பிதாவாகிய தேவனுக்குள்ளே நம்முடைய ஜீவன் இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கு? இன்சூர் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப கிறிஸ்துவனுடைய ஜீவன் பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. அதே போல யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கைப்பிடித்து ஞானஸ்நானம் எடுத்தோமோ அவங்க ஜீவனும் கிறிஸ்துவோடு கூட யாருக்குள் மறைந்திருக்கிறது? தேவனுக்குள், பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது கிறிஸ்துவுக்கு இருக்கிற பாக்கியம். கிறிஸ்துவோடைய ஜீவன் பிதாவுக்குள் இருக்கிறது. அவர் சரீரம் மரிச்சாலும் அடுத்த மூணாம் நாள் அவர் என்ன பண்றாரு? உயிரோடு எழுப்புறாரு. என்றென்றைக்கும் அவர் ஜீவித்திருக்கிறார். அதே பாக்கியத்தை நமக்கும் தர்றாரு. நம்ம ஜீவனையும் அந்த கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவோடைய ஜீவன் எப்படி பிதாவுக்குள் இருக்கிறதோ அதே மாதிரி நம்ம ஜீவனையும் எங்க வைக்கிறாராம்? பிதாவுக்குள் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு இன்சூரன்ஸ்! இன்னைக்கு உலகத்தில் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க, ஆளுக்கு எல்ஐசியில் இன்சூரன்ஸ் போடுறாங்க. இப்போ எல்ஐசியே பெரிய, அதுக்கே இன்சூரன்ஸ் தேவை இருக்குது போலக்கு. அந்த மாதிரி நம்ம நாட்டில் திண்டாட்டம் ஆகிப்போச்சு. ஆனால் பாருங்கள், நம்முடைய ஜீவன் எங்கே இன்சூர் பண்ணப்பட்டிருக்கு? தேவனுக்குள். அல்லேலூயா. அப்போ தேவனுக்குள் இருக்கிறத பிசாசு தொட முடியாது, உலகம் தொட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் ஒரு நாள் பிரியும் பொழுது கூட அது எங்கே தான் இருக்கும்? பத்திரமா அங்கே இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு பெரிய மறைவிடத்தை, அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு பாதுகாவலை அது கிறிஸ்துவுக்குள்ளது. ஆனால் கிறிஸ்துவுடன் நம்மையும், நம்முடைய ஜீவனையும் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. பாருங்கள், அவருடைய பாதுகாவலை அவர் நமக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? பகர்ந்து தருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? புரிஞ்சவர் அல்லையிலையோ சொல்லுங்க. வேகமாக பேசுறதுனால கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நம்ம வந்து நம்ம ஞான ஸ்நானத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்லாண்டவரே நீ உங்களுக்கு தான் சொல்லி கையை பிடிக்கும் பொழுது அவர் நமக்கு ஷேர் பண்ணி தர்றது. அவருடைய, அவரையே முதல்ல தர்றாரு, ரெண்டாவது அவருடைய ஜீவனை தர்றாரு, மூன்றாவது அவருக்கு இருக்கிற அந்த பெரிய பாதுகாவல், அதுலேயும் நம்மளையும் சேர்த்துக்கிறாரு, சேர்த்து நமக்கும் பங்கு தர்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கு? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடைய கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இப்போ கிறிஸ்து எப்படி பிதாவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய ஜீவனையும் பிதாவுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு கிறிஸ்து ஆகாயத்தில் ஒரு நாள் வெளிப்படுவார். அப்போ நம்மையும் எழுத்தின்படி கொண்டு வந்து நிறுத்துவார். மறித்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துவார். உயிரோடு இருக்கிறவர்களையும் ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் அவரோடு கூட என்ன செய்கிறாரு? நிறுத்துறார். அதான் வெளிப்படும் நாள், அதை எல்லாரையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள். அப்போ அது வரைக்கும் நம்மை பாதுகாத்து வைக்கிறார், வலுவாதபடி நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. கரை திரை ஒன்றுமில்லாமல் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை பிதாவுக்கு முன்பாக நிறுத்த வல்லமை உள்ளவர். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? ஆண்டவர் ஒரு பெரிய செக்யூரிட்டி நமக்கு தந்திருக்கிறார், பெரிய ஒரு இன்சூரன்ஸ் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்முடைய ஜீவன் சேதப்படுவது இல்லை. அல்லேலூயா. மரணத்தில் கூட இந்த ஜீவனுக்கு ஒரு சேதம் வராது. அது பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அன்னைக்கு இயேசுடைய வருகையின் நாளில் அழகாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நான்காவதாக இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. இந்த வார்த்தையை கவனியுங்கள். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே.
அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாரு, தேவனுக்கு நாம பிள்ளைகள். அப்போ சுதந்திரர், தேவனுடையதெல்லாம் பிள்ளைகள் என்ன செய்கிறோம், சுதந்திரிக்கிறோம். கிறிஸ்து அவரும் தேவகுமாரன், நாம குமாரரும் குமாரத்திகளும். அப்போ நாம என்ன செய்கிறோம், கிறிஸ்து எப்படி சுதந்திரிக்கிறாரோ அதே போல சுதந்திரிக்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவுக்கு நாம யாரா இருக்கிறோமா, உடன் சுதந்திரர். உடன் சுதந்திரன்னா என்ன, கோஹியர். கோஹியர்னா அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ ஒரு அப்பாவுக்கு எட்டு பிள்ளைகள்னா, அந்த அப்பாவுக்கு இந்த எட்டு பேரும் சுதந்திரவாளிகள். எட்டு பேருக்கும் அப்பாவுடைய சுதந்திரம் கிடைக்கும். அதே வேளையில் இவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணும்னா, உடன் சுதந்திரவாளிகள். நீ என்னோடு உடன் சுதந்திரவாளி, அவன் என்னோடு உடன் சுதந்திரவாளி. எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகள். எல்லா ஒரே தகப்பனுடைய சொத்து நமக்கு எல்லாருக்கும் ஷேர் ஆகி கிடைக்கிறது. இதே மாதிரி இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு உள்ளது. பிதாவுக்குரியவைகள் யாவும் யாருக்குரியவைகள், குமாரனுக்குரியவைகள். அவர் எல்லாவற்றையும் நம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அவர் ஒத்தைக்கு அனுபவிக்க வேண்டிய சகலமும், பிதாவுடைய ஆஸ்தியானாலும், பிதாவுடைய வல்லமையானாலும், பிதாவுடைய சுபாவமானாலும், பரலோகமானாலும் பூலோகமானாலும், எல்லாம் பிதாவுடையது. அது அத்தனையும் ஒத்தையா சுதந்திரிக்கக்கூடியவராகும் கிறிஸ்து. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா, நான் உங்க எல்லாருக்கும் அதை என்ன செய்கிறேன், பங்கு தருகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. நாம ஒரு சின்ன உள்ளத்தை அவருக்கு ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கு அவர் தரக்கூடிய பயங்கரமான அந்த ஆசீர்வாதங்களை நீங்க யோசித்து பாருங்க. அவர் சொல்ல, எனக்கு பிதா என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் என்ன போல என்னோடு கூட நீங்களும் என்ன பண்ணுங்க, சுதந்திரிங்க. நீங்க உடன் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. நாம் பிதாவுக்கு பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு நாம ஓரளவு சொன்ன போனா சகோதர சகோதரிகள். என்ன அது வந்து, அந்த ட்ரினிட்டியுடைய ரெண்டு பரிமாணங்கள் உண்டு. ஒன்று வந்து தேவன், நித்திய தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, ஒருவரில் ஒருவர் குறைந்தவர்களும் கூடினவர்களும் கிடையாது. அது சொல்லியிருக்கு, தேவனுக்கு சமமாயிருந்தவர், தேவனுடைய ரூபமாயிருந்தவர். பிதா கூடினவர், குமாரன் குறைந்தவர், அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க மூணு பேருக்குள்ள ஆதி அனாதியாக மூவரும் அவர் ஒரே இதில் தான் இருக்கிறாங்க. இன் ஒன் எசன்ஸ், ஒரே எசன்ஸ் கொண்ட மூன்று ஆள் தத்துவங்கள். அதே வேளையில் மூவரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. பட் நமக்கு மனுஷனுக்கு வெளிப்படுகிறது, மனுஷனுடைய ரட்சிப்பை சிலுவையில் நடத்துறது போன்ற காரியங்களுக்கு பொதுவாக தியாலஜியில் எக்கனாமிக் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பிதாவானவர் குமாரனை அனுப்புகிறார், அவர் வந்து சிலுவையில் மறிக்கிறார். இதை செய்கிறது யார், குமாரன் தான். பிதா சிலுவையில் மறிக்கலை, பரிசுத்தாவி சிலுவையில் அறையப்படலை. யார் தான் பட்டது, குமாரன். அவர் அதற்காக அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். அடுத்தது குமாரன் வந்து உயிர்த்தெழுந்து இப்போ பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்புறம் பரிசுத்தாவி இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் பூமியிலிருந்து இயேசு சிலுவையில் தொடங்கின அந்த சபையை இப்பொழுது நடத்தி கொண்டே இருக்கிறார். இனி இயேசுவை அந்த ஆகாயத்தில் சபையை கொண்டு யாரோடு சேர்த்துருவார், இயேசுவோடு சேர்ப்பார். இது பரிசுத்தாவியானுடைய ஊழியம். அப்போ இதுதான் இந்த எக்கனாமிக் ட்ரினிட்டி, சரியா? ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்போது நமக்காக அவர் இந்த இந்த திருத்துவத்தில் அந்த மூன்று ஆழ்த்தத்துவமாக ஒரு பூமியில் இந்த மனுஷனுக்காக ஒரு மிஷன் அதை செய்யும்படி வெளிப்படும் பொழுது இங்கே சரியாக சொல்லியிருக்கு, இந்த குமாரன், தேவகுமாரன் அந்த பிதாவுடைய அனைத்துக்கும் சுதந்திரவாளி. அதே போல் நீங்களும் இந்த குமாரனோடு கூட பிதாவுக்கு யாராக இருக்கிறீங்க, சுதந்திரவாளியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இப்போ அவருடைய எல்லா சுதந்திரம். இனி ஐந்தாவதாக பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இப்போ வாசஸ்தலத்தை பகிர்ந்து தருகிறார். சொல்ல, நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. நான் போய் முதல்ல உங்களுக்கு ஒரு புதிய எருசலேம் என்கிற வாசஸ்தலத்தை என்ன பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணி முடித்தோன்னே நான் வருவேன், ஆகாயத்தில் வெளிப்படுவேன். திரும்ப உங்களெல்லாம் என்னோடு சேர்த்து கொண்டு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணதுக்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்தோம். அவர் அதுக்காக தான் வாசம் பண்ணுகிற இடத்த நமக்கு என்ன பண்ணுறாராம்,
திறந்து தருகிறார். எத்தனை மகிமையா இருக்குது. அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன்ல, நாம கொடுத்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம். ஒரு சின்ன ஒரு இந்த பெரிய தேவன் இதுக்குள்ள வந்து தங்கி இருக்கணும்னா அவரை பிடிச்சி சிறை வைக்கிற மாதிரி தான் உள்ளால. அப்படி அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே தம்மை தாழ்த்தி நமக்குள் வந்து பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி இந்த சின்ன இருதயத்தை அவர் தட்டுனதை கேட்டு நம்ம திறந்து கொடுத்ததுனால, உன் இதயத்தை எனக்கு வாசஸ்தலமாய் நீ தந்தாய், என்னுடைய வாசஸ்தலத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன், பகர்ந்து தருகிறேன். அல்லேலூயா. என்ன பெரிய பாக்கியம் பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு உலகத்துல நமக்கு இதெல்லாம் சரியான வெளிப்பாடு வரமாட்டேங்கி பல வேளை. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இப்போ சிந்திப்போம், நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் எப்பவுமே அதனுடைய மேன்மை புரிகிறது இல்லை. நான் ஒரு ஒண்ணுக்கில்லாத ஒரு ஆள், என்ன இந்த தேவன் தெரிந்து கொண்டாரு, என்னோட ஞானிகள் இருக்காங்க, என்ன ஐஎஸ்ஆர்ஓவில் ராக்கெட் விடுற ஆட்கள்லாம் நம்மளோட எவ்வளோ பெரிய ஞானிகள், என்ன. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவருக்கு அவங்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கல, அவர் வாசஸ்தலத்தையும் என்ன செய்யலை, கொடுக்கலை. அவங்க சந்திரமண்டலத்தில் வாசம் பண்ணலாமான்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை பாருங்க, ஆண்டவர் நமக்கு தேடி வந்து தந்த பெரிய பாக்கியம் அவருக்கு இந்த சின்ன உள்ளத்தை கொடுத்தோமா. அதனால் அவருடைய மகா பெரிய அந்த பரம எருசலேம் அது எப்படிப்பட்டது, பொன்மயமான பட்டணம், ரத்தின கற்களாலான பட்டணம், அதுக்கு மேலே அழியாமை உள்ள பட்டணம். அல்லேலூயா. உலகத்தில் எந்த பட்டணத்தில் எங்கே வாழ்ந்தாலும் நமக்கு வியாதி உண்டு, வயோதிபம் உண்டு, மரணம் உண்டு. ஆனால் புதிய எருசலேமுக்கு போன பிறகு வியாதியும் கிடையாது, வயோதிபமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அழியாமை உள்ள பட்டணம். இந்த அழிந்து போகிற ஒரு சரீரத்தில் ஒரு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்ததுனால அவர் நமக்கு தரக்கூடியது கைகளால் கட்டப்படாத மகிமையான தேவராஜ்யம். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்கிறது. இன்னும் ரெண்டு காரியத்தை சொல்லி நிறுத்துறேன். ஆறாவதாக மத்தேயு 25:21 சொல்லுகிறார், நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அல்லேலூயா. எதை பகிர்ந்து கொடுக்கிறார், தம்முடைய சமூகத்தின் சந்தோஷத்தை பகிர்ந்து தருகிறார். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ என்ன பண்ணு, பிரவேசி. என் வீட்டுக்குள்ள வாப்பா, அது ஒண்ணு. இப்போ என் சந்தோஷம்னா என்னுடைய சமூகம், நான் எங்க இருக்கிறேனோ நீ அங்கே இருப்பாய், என்னோடு கூட இருந்து என்னுடைய அந்த சமூகத்துடைய சந்தோஷத்தை நீ அதுல பிரவேசி அப்படிங்கிறார். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இடம் தரோம், சிலருக்கு வராண்டால இடம் கொடுப்பாங்க, சிலருக்கு அது ஒவ்வொரு இது வச்சிருக்கோம் இல்லையா, அப்படி சில வேலை கொடுப்பா. இயேசு அப்படி இல்லை, அவரோடு கூட என்னோடு கூட நீ வாசஸ்தலத்தில் தங்குன்றாரு. அடுத்து சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ நீ அங்கே இரு, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ என்ன பண்ணு, பிரவேசிங்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பெரிய ஆஃபீஸர்ஸ் அல்லது பெரிய அதிகாரிகளை, இந்த முதலமைச்சர் போல ஆட்களை பார்க்க போனால் எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் போய் காத்து நிற்கும், எப்போ கூப்பிடுவார்கள், திடீர்னு வேற எழும்பியும் போயிடுவார், அதுக்கு பிறகு காத்து நிற்கவங்களுக்கு வாய்ப்பும் கிடையாது, திரும்ப போக வேண்டியது இருக்கும். அப்படிலாம் காத்திருப்பார்கள். கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தா அங்கே 2-3 பேர் அவர் கூடையே உட்காந்துருப்பாங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முக்கிய மந்திரிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுதான் அந்த எஜமானுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள்ளே இருக்கிற ஆட்கள். மற்றவங்களுக்கெல்லாம் இடம் உண்டு, வெளியே நின்று பார்த்துட்டே நிற்கணும், கூப்பிட நேரம் உள்ளே போகணும், பேச்சு முடிச்சு வெளியே போயிடணும், அது ஒரு வேற ஒரு அனுபவம். ஆனால் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய அனுபவம், எஜமானோடு கூட இரு, என் சந்தோஷத்தில் நீ பிரவேசி. அல்லேலூயா. அப்போ இந்த மகா பெரிய தேவன் இப்படிப்பட்ட பெரிய பெரிய சிலாக்கியங்களை நமக்கு திறந்து தருகிறார்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதெல்லாம் நம்ம உணர உணர ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக வாழணும்னு துடியா துடிக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு கொஞ்ச நாள் ஆனோடனே ஒரு கடமை போல, சர்ச்சுக்கு போகணும் வரணும், ஜபத்துக்கு போட்டால் அவர் கேட்பார் இவர் கேட்பார், இப்படியெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியம் செய்தோன்னா அது ஒரு நல்ல இது இல்லை. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த பெரிய பெரிய பாக்கியங்களை நினைக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. சிலர்லாம் விசுவாசிகளாக இருப்பார்கள், சில விஷயம் அவங்க கேட்டு 2 வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்க, கேட்டு ஆண்டவர் கொடுக்கலன்னு வச்சுடுங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவார்கள், என்ன ஆண்டவர், என்ன உபவாச ஜெபம், என்ன போய் நம்ம என்னத்தை கண்டோம், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்காது, அதுக்கு என்னத்தை கண்டோம் அப்படி பேசுவா. ஏன் இதெல்லாம் பேசுகிறாங்க, இந்த முறுமுறுப்பு வருதுன்னா
இந்த வெளிப்பாடெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. இந்த வசனம்லாம் அடிக்கடி படிக்கிறது தான், ஆனால் இந்த வெளிப்பாடு என்ன செய்ய மாட்டேங்கி உள்ளத்தில் வரல. ஐயோ நான் யார், எங்கேயோ கிடந்தேன், பாவச்சேற்றில் கிடந்தேன், ஒருவரும் தொடக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை நான் செஞ்சிட்டு இருந்தேன், இந்த இயேசு என்ன தேடி வந்து என் இருதய கதவை தட்டினார். அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு அதோ ஆண்டவர் தந்த ஒரு புத்தி இருதயத்தை திறந்து கொடுத்தேன், அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். அல்லேலூயா. அவரையே நமக்கு தருகிறார், அவருடைய ஜீவன் வாழ்க்கை தருகிறார், அவருடைய பாதுகாப்பை நமக்கு தருகிறார், அவருடைய சுதந்திரத்தை பகிர்ந்து தருகிறார், அவருடைய வாசஸ்தலத்தை நமக்கு பகிர்ந்து தருகிறார், அவருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை தருகிறார். அல்லேலூயா. இனி கடைசியாக இன்னொன்று தர்றார் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. வார்த்தை வார்த்தையா வாசிங்க, நிறுத்தி. ஆ அருள் செய்வேன் சொல்லுங்க. இது புரிஞ்சுதா, இத நம்புறீங்களா? என்ன சொன்னார் திரும்ப கவனிச்சு வாசிப்பீங்க பார்ப்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட, நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க, இயேசு ஜெயங்கொண்டு அவருடைய பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட. அப்ப ஒரே சிங்காசனம் தான், ஆனா வலது பாரிசத்தில் என்ன செய்யறாராம், இருக்கிறார். நம்ம உடனே கீழே அடுத்த ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு கொடுத்துருக்கு, சின்ன சிங்காசனம் போட்டு கொடுத்துருக்குன்னு நினச்சிடக்கூடாது. என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அந்த வார்த்தையை பாருங்க. அடுத்தது அவரோட கூட, அவருடைய சிங்காசனம் நான் உட்கார்ந்துருக்கேங்கிறார். எனக்கு அங்கே தனிய செகண்ட் கிரேடு சிங்காசனம் போடலை வலது பாரிசத்தில், பிதாவுடைய சிங்காசனத்திலேயே நான் அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கேன். இப்போ பிதா அவருடைய சிங்காசனத்தை யாருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காரு, குமாரனுக்கு. இனி அடுத்த பகுதியை பாருங்க, அப்படி இருக்கிறது உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அதான் கேட்டேன், இதை நம்புறீங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்போ இயேசு இருக்கிற இடத்துல இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே, நமக்கு தனி சீட்டு போட்டு தர்றதுன்னு சொல்லலை, அவருடைய சிங்காசனத்தையே பகிர்ந்து தருகிறார். அவருடைய சிங்காசனம் யாருடைய சிங்காசனம், பிதாவுடையது. இவர் உட்கார்ந்துருக்க எங்கே உட்கார்ந்துருக்காரு, பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ அதே சிங்காசனத்தில் ஒன்னையும் கூட என்ன பண்ணுறேன், நம்ப முடியாத ஆச்சரியம். அல்லேலூயா. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்லுவாரா, பொய்யை எழுதி வச்சு வசனம்னு தருவாரா நமக்கு? இப்போ இப்படியே செய்ய போகிறார். ஆமென். என்ன பெரிய பாக்கியம், இதுக்கு நாம் என்ன செஞ்சோம், நமக்கு என்ன தகுதி? நம்ம வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பார்த்தா எவ்வளவு படு பரிதாபம் இல்லையா? இன்னும் இவ்வளவு கழுவப்பட்ட பிறகு எத்தனை பேர் சரியாக இருக்கிறோம் வாழ்க்கையில்? அடிக்கடி கழுவப்பட்ட பண்டி சேட்டில் உளுந்து எழும்புற மாதிரி இப்படியெல்லாம் தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஆனாலும் கிருபையாக திரும்ப திரும்ப மன்னித்து சுத்திகரித்து நம்ம எப்படியாவது சரிப்படுத்தி நம்மளை கொண்டு அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட என்ன செய்ய போகிறாராம், உட்கார வைக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த அத்தனை வசனங்களும் அவர் நமக்கு என்னென்ன பகிர்ந்து தருகிறார் என்பதை குறித்து மிக அழகாக இருக்கிறது. இதுக்கு அது கொஞ்சம் மனசில் எடுத்து தியானித்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய பாக்கியமா, இவ்வளோ பெரிய பாக்கியமா, ஆனால் அத்தனையும் உண்மை, 100%க்கு 100 உண்மை, ஒரு வார்த்தை போய் கிடையாது. அல்லேலூயா. அரசியல்வாதி மாதிரி வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துற ஆண்டவர் கிடையாது. அவர் வாக்கு வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் எழுதி வச்சிருக்கிறது சமூலமும் சத்தியம். வானவும் பூமியும் ஒளிந்து போவா, நான் எழுதி வைத்த ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணாது, மாறாதுன்னு சொன்னார். அந்த தேவன் இவ்வளவு பெரிய பாக்கியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏதோ உலகத்தில் அது கிடைக்கும், இயேசுவை பின்பற்றினா இது கிடைக்கும், இயேசுவை பின்பற்றினா வேலை கிடைக்கும், இயேசுவை பின்பற்றினா வீடு கட்டி தருவார், இயேசுவை பின்பற்றினா வாகனம் வாங்கி தருவார், அப்போ பதவி தருவார், பட்டம் தருவார், இது இல்லைங்க. இந்த இப்போ நான் சொன்ன மேன்மைகளுக்கு இந்த கல்வியும் பட்டமும் ஒன்றும் பக்கத்திலே வராது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய மேன்மைகளை இயேசு நமக்கு பகர்ந்து தருகிறார். அல்லேலூயா. இப்போ நம்மலாம் ஜோமன போகிறோம், இந்த காரியத்தை ஒருக்கா நான் ஞாபகப்படுத்துவேன். ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, நம்ம வேகமாக கேட்டோம் 7 காரியங்கள்,
أنا அந்த ஏழும் உண்மையா இயேசு நமக்கு ஷேர் பண்ணி தரக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை நீங்களும் அதை அப்படி அறிக்கை பண்ணி பேசி ஜோம் பண்ணுங்க பிரைஸ் தி லார்ட் அவர் தம்மையே நமக்காய் தந்தவர் ஹalleluya அந்த வார்த்தையை சொல்லுங்க வார்த்தையை சொல்லுங்க ஜீவ அப்பம் நானேனு சொன்னாரு தன்னையே தந்துட்டார் தன்னையே தந்துட்டார் அவர் அப்படியே நம்ம எடுத்து அனுபவிக்கலாம் அவருடைய அன்பு அனுபவிக்கலாம் அவருடைய பொறுமையை அனுபவிக்கலாம் அவருடைய வல்லமையை அனுபவிக்கலாம் அவருடைய அதிகாரத்தையும் நமக்கு அனுபவிக்கலாம் எல்லாம் தம்மையே தந்தார் தம்மையே தந்தார் ஹalleluya அதுக்கு அடையாளமா தான் கர்த்தருடைய பந்தியில அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம புசித்து குடிக்கிறோம் அப்பத்தை புசிக்கிறது அவருடைய மாம்சத்தில் பங்கு பெறுகிறோம் அடிக்கப்பட்ட சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் மாம்சத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது அந்த ரசத்தை குடிக்கும் பொழுது நாம இயேசு சிந்தின இரத்தத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது நான் என்னையே தருகிறேன் சொன்னார் தந்து விட்டார் ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய பந்தி வைத்திருந்தா ஒரு நாள் கூட எழும்பி போயிடாதீங்க எவ்வளவு தாழ்த்தணுமோ தாழ்த்தி எதுல திருந்தணுமோ திருந்தி அந்த பந்தியில பங்கு பெறுங்க ஹalleluya 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அவருடைய ஜீவனை வாழ்வை பகிர்ந்து தருகிறார் என்னோடு கூட நீ மரித்தால் என்னோடு கூட பிழைத்தும் இருப்பாய் ஹalleluya கிறிஸ்துவின் நிமித்தம் சில துன்பங்கள் சில வேதனைகள் சில கஷ்டங்கள் சில நிந்தனைகள் அவமானங்கள் ஆனா மறுபக்கம் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஜீவனுக்கு நம்ம பங்காளிகள் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் வியாதி வருது ஆனா அடுத்தது அற்புதம் நடக்கிறது ஆமென் ஹalleluya தோல்வி போல சில காரியம் நடந்து போகுது அடுத்தது பார்த்தா பெரிய அற்புதம் நடக்கிறது இதுவும் நன்மைக்கு எதுவாக இயேசு நடத்தினார்னு சொல்றோம் அதான் மரித்தார் ஆனா உயிர்த்தெழுந்தார் அதே கிரியை தான் நமக்குள்ள செஞ்சிட்டு இருக்கிறாரு ஹalleluya அவருடைய பாதுகாவல் அந்த வலது வாரிசத்தில் இருக்கிற பாதுகாவல் தேவனுக்குள் நம்முடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது அது கிறிஸ்துவுக்குள்ள பாக்கியம் நமக்கும் அவர் தந்திருக்கிறார் தைரியமா இருங்க என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது ஹalleluya உன்னதமானுடைய மறைவுக்குள் என்ன வைத்திருக்கிறார் சர்வவல்லுடைய நிழலினால் என்ன மூடி இருக்கிறார் ஹalleluya ஹalleluya அந்த உன்னதமானுடைய மறைவுக்குள்ள இருக்கும்போது எல்லா தீமைக்கும் அழகாக மறைச்சிருவார் மறைச்சு காப்பாரு ஹalleluya அவருடைய சுதந்திரத்தை நமக்கு பகிர்ந்து தருகிறார் பூமியின் நன்மைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரலோக பொக்கிஷங்கள் எல்லாம் அவருடைய சுதந்திரம் அதுல ஒரு பங்கை நமக்கு தருகிறார் ஒரு பங்கை நமக்கு தருகிறார் ஆமே நீங்கள் பெற்றிருக்கிற பூமிக்குரிய நன்மைகள் கிறிஸ்து பகர்ந்தளித்த சுதந்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சேன்னு சொல்லாதீங்க ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் கிருபையால் வந்த நன்மைகள் ஹalleluya ஹalleluya திறமையில நான் இதெல்லாம் சம்பாதிச்சிட்டேன்னு ஒருவேளையும் நினைக்காதீங்க ஹalleluya கர்த்தர் தந்தார் கர்த்தர் தந்தார் உனக்கு இருப்பதில் நீ பெற்றுக்கொள்ளாதது ஏது என்று வசனம் கேட்கிறது எல்லாம் நீ பெற்றுக்கொண்டது தான் நீ சம்பாதிச்சது நீ கொண்டு வந்தது ஒண்ணுமே கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது ஹalleluya கிறிஸ்து தன்னுடைய சுதந்திரத்தை நமக்கு பகிர்ந்து தருகிறார் கொஞ்சம் கூட நம்முடைய சிந்தனை மேல கொண்டு போவோம் அவருடைய வாசஸ்தலத்தையே நமக்கு பகிர்ந்து தரப்போகிறார் இனி நித்திய நித்திய காலம் பிதாவோடும் குமாரனோடும் அந்த புதிய எருசலேமிலே வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக அவர் அங்கு அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் சீக்கிரமாய் வந்து நம்மை கூட்டி சேர்க்க போகிறார் ஹalleluya என்ன பெரிய வாசஸ்தலம் என்ன பெரிய வாசஸ்தலம் அதுபோல அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே எஜமானின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி நீ ஒதுங்கி நிக்காதப்பா நீ தூரத்துல நிக்காத மகளே என் சந்தோஷத்துக்குள்ள வா என் சந்தோஷத்துக்குள்ள வா என் சமூகத்துக்குள்ள வா என்னோடு நீ இருப்பாய் என்னோடு நீ இருப்பாய் எல்லாவற்றுக்கும் மேலாக என் சிங்காசனத்திலே உன்னை கூட வைக்கிறேன்றாரு உனக்கும் ஆளுகை உண்டு உனக்கும் கிரீடம் உண்டு உனக்கும் மகிமையான அந்த ஆளுகையில் பங்குண்டு ஹalleluya 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 என்ன அழகாக கர்த்தர் பகிர்ந்து தருகிறார் கர்த்தர் பகிர்ந்து தருகிறார் ஹalleluya 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 praise the lord praise the lord praise the lord உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு எல்லாரும் சொல்லுவோம் நான் என் வாழ்க்கையை உங்ககிட்ட பகிர்ந்து தர்றேன்
உங்களுடைய எல்லாத்தையும் எனக்கு நீங்க பகிர்ந்து தர்றீங்க உம்மோடு வாழ்வது என் இதயத்தின் ஏக்கமை எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே இயேசுவோடு கரம் பிடித்து நடப்பேன் உம்மோடு இருப்பேன் உம்மோடு இருப்பேன் ஆமென் 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 எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வசனங்களிலும் உங்களுடையது எல்லாவற்றையும் எங்களுக்கு பகிர்ந்து தந்திருக்கிறீர் என்பதை படிக்கிறோம் நாங்கள் தந்தது என்ன ஒரு சின்ன ஒரு அழுக்கடைந்த உள்ளத்தை உங்களுக்கு தந்தோம்
அதை நீங்க சுத்திகரித்து எங்களுக்குள்ள குடியேறினீங்க. இன்னைக்கு அதனால நாங்க பெற்றிருக்கிற பாக்கியத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியல ஐயா, சொல்லி தீர்க்க முடியல ஐயா. அத்தனை மகிமையான காரியங்களை இம்மையிலும் மறுமையிலும் தர்றீங்களே அப்பா. இந்த அன்பை என்னைக்கும் நினைக்க, இந்த ஆண்டவர் தந்த இந்த ஈகையை, தியாகத்தை, இந்த வெளியேறப்பெற்ற பொக்கிஷங்களை என்றைக்கும் நாங்கள் நினைத்து, என்ன நடந்தாலும் இயேசுவுக்கு என்று உறுதியாய் நிற்கும்படி, என்ன நடந்தாலும் ஒரு ஆவியில் கழிகூறுதலோடு கூட, ஆமென், அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தோடு கூட நாங்கள் எப்பொழுதும் முன் செல்வதற்காக ஆவியில் கழிகூறுதல், மனதில் மகிழ்ச்சி, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியே எங்களை வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம். இந்த சபையில் நடைபெறுகிற இந்த ஜெபங்கள் உன் நிறைவுக்குள் வருகிறது. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் மகிமையாய் இறங்கி கிரியை செய்யும். இந்த கர்த்தருடைய பந்தி, இந்த ஆத்மாதாயத்துக்கான சண்டே சர்வீஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மிகப்பெரிய கிரியைகள் உண்டாக நீர் உதவி செய்வீராக. அதோடு கூட அகாவான் அதியண்டையிலே அவர்கள் காத்திருந்து ஜெபித்த பொழுது அதுக்கு பிறகு ஒரு தொந்தரவு இல்லாம அழகா எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவருடைய பொருட்களும் பாதுகாவலாய் வந்து சேர்ந்தது. அதே போல எங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டம், ஒவ்வொருவருடைய ஜீவியம், குடும்பம், தொழில், வேலை, போக்குவரத்துகள், பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல், ஆமென், பரிமாற்றங்கள், அதுக்கு மேல ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேன்மைகள் எல்லாம் சிறக்கத்தக்கதாய், ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு அந்த ஊழியம் சிறக்கத்தக்கதாய், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமேன். இன்னும் இயேசுட்டு எதை பெற்றுக்கொள்ளுமோ அதை பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாக, இயேசுக்காக எதை செய்யணுமோ அதை செய்கின்ற நாட்களாக, செயல்படுகின்ற நாட்களாக ஆசீர்வதியும். கொடம்பாக்கம் சபை இன்னும் மடங்கு மடங்காய் வளரும்படி ஆசீர்வதியும் அப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம். மந்தை பெருகுவது போல உன்னில் மனுஷரை பெருக பண்ணுவேன் சொன்ன தெய்வமே, உனக்கீடாய் மனிதர்களையும் உன் ஜீவனுக்கீடாய் ஆத்மாக்களையும் தருவேன் சொன்னீங்களே, அப்படிப்பட்ட அதிசயங்களை காண பண்ணுங்க. இங்கிருந்து அநேக தேவ மக்கள் எழும்பி மிஷனரிகளாய் புறப்பட செய்யுங்க. ஆமென். தேவ ஊழியர்களாய் புறப்பட செய்யுங்க. சென்னை பட்டணத்தில் பல்வேறு பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியம் எழும்பத்தக்கதாக அற்புதகரமாய் கர்த்தர் எழுப்பி தரும்படி ஜெபிக்கிறோம். அதற்கான நபர்களை எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்ய மக்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன செய்ய நினைத்திருக்கீங்களோ தடைபடாமல் நடக்கும்படியாய் பெரிய காரியங்களை செய்வீராக. பாஸ்டர் ஜான் பென்னி குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் இன்னும் மகிமையாய் மேன்மையாய் செயல்பட விசேஷித்த கிரியைகள் வெளிப்பட ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பான ஊழியர்கள் எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே. பாஸ்டர் அருள்ராஜ் அவர்களுக்காய் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட் முழுவதிலும் நல்ல வளர்ச்சிகளை காண உதவி செய்யும். வளர்ச்சியோடு கூட தேவ திட்டங்கள் நிறைவேறுவதை நாங்கள் காண உதவி செய்யுங்க ராஜா. அப்படியே திருவள்ளூர் ராமதண்டலம் ஊழியர்காய் ஸ்தோத்திரம், குடும்பமாய் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். திருப்போரூர் ஊழியர் குடும்பத்தை ஆசீர்வதியும். எல்லா ஊழியங்களிலும் ஆசீர்வாதம் பெருக வளர்ச்சி உண்டாக உதவி செய்யும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் தொடர்ந்து இங்கே நடக்கிற ஜபங்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.